வணக்கம் நேற்று எனக்கு பைபர் மூலமாக கிடைத்த ஒரு செய்தி அதாவது வந்து நோர்வே உட்பட நியூசிலாந்து உட்பட மேலும் இரண்டு நாடுகள் மொத்தம் நான்கு நாடுகள் வந்து இந்த கொரோனா வைரஸை வெற்றிகரமாக அழித்தொழித்து விட்டதாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது அந்த செய்திக்கு கிணங்கு அதாவது வந்து இந்த செய்தியானது அங்கே இலங்கையில் ஒரு வானொலியில் ஒலிபரப்பப்பட்டதாக இந்த செய்தி எனக்கு கிடைக்கப்பெற்றது எனவே நான் நேற்று வந்து ஸ்டூரோ சென்டருக்குள் நான் ஒரு அத்தியாவசிய பொருள் ஒன்றை வாங்க சென்றிருந்தேன் அந்த நேரத்தில் எடுத்த சில படங்களையும் இன்று நான் உணவு தேவைக்காக வெளியில் கடைக்கு சென்றிருந்தேன் அங்கும் அந்த கடைக்குள் வேலை செய்பவர்கள் வந்து ஒரு ஆள் வெளியில் இருந்து வேலை செய்வர்கள் உட்பட மொத்தம் ஐந்து பேர்கள் மட்டும்தான் கடைக்குள் செல்ல முடியும் ஒருவர் வெளியில் வந்தாத்தான் இன்னொருவர் உள்ளே சென்று உணவுப் பொருட்களை வாங்க முடியும் அவ்வாறு கடும் கட்டுப்பாடு இந்த நோரையில் இப்பொழுதும் நிலவுகின்றது கொரோனா என்ற இந்த வைரஸை வந்து முற்றாக அழித்தொழிப்பது என்பது மிக மிக கடினமான செயல் நோர்வேயில் வாழுகின்ற மக்கள் தொடர்ந்தும் அச்சத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு நன்றி ரவிக்குமார் திருச்செலாம் ரை மாஸ்டர் ஒஸ்லோ நோர்வே